ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமலில் அம்மு அபிராமி அவங்க பண்ண பரிட்டோ ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமலி ரெசிபி வீடியோஸை என்னோடய சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பம்ப்கின் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கிக்கோங்க. அது உருகினதுக்கு அப்புறமா ஒரு கால் கப்பு போல் மஞ்சள் பூசணிக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அந்த வெண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுலேயே. ஸோ இது எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு போல் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அதாவது 250 ml பால் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பூசணிக்காய் விழுது இருக்கு இல்லைங்களா, அதை இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த பம்ப்கின் சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஹர்ப்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் கப்பு போல் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு போல் சீஸ் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து இந்த சூட்லேயே நல்லா வந்து உருகி நமக்கு வந்து ஒரு க்ரீமியான பம்ப்கின் சாஸ் வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சேனைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. இப்போ வந்து கால் கப்பு போல் சேனைக்கிழங்கு சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இது கூடவே கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு திரும்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மாங்காய் சால்சா பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப்பு போல் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/2 கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி, 1/4 கப்பு வந்து தோல் எடுத்து திருகின மாங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப்பு வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போனால் அலப்பினோ இல்லைன்னா வந்து நீங்கள் பச்சை மிளகாய் இல்லை கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் போல் லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சால்சா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கார்ன் ஃபில்லிங் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1/4 கப்பு போல் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து 1/4 கப்பு போல் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ண கொடை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு போல் ஸ்வீட் கார்ன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ பரிட்டோவை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த டார்ட்டிலா எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பம்ப்கின் சால்சா இந்த மாதிரி சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் சால்சா, அப்புறம் ஃப்ரை பண்ண இந்த சேனைக்கிழங்கு, அப்புறம் இந்த கார்ன் ஃபில்லிங் வச்சிடலாம். திரும்பவும் மேலே வந்து கொஞ்சமாக அந்த பம்ப்கின் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பின சீஸு அதை கொஞ்சம் மேலே வச்சுட்டு இதை வந்து நம்ம மடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா டோர்டிலாவிலையும் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பரிட்டோன்றது வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட். இது வந்து நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னா பீன்ஸ், ரைஸ், அப்புறம் அவகேடோ வச்சு ஒரு குளோகாமாலே பண்ணி அதை ஸ்டஃபிங்காக வச்சு இந்த ரெசிபி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு இந்தியன் ஸ்டைல் பரிட்டோ. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த பரிட்டோவை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து நம்ம பம்கின் சாஸ்லாம் யூஸ் பண்ணதுனால ரொம்ப க்ரீமியாக இருந்தது. அப்புறம் அந்த சேனைக்கிழங்கோட க்ரன்ச்சினஸ், அப்புறம் வந்து அந்த கார்னோட ஸ்வீட்டு, ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸை என்னோடய சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்துஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.